ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த ஆறுமுகம் தொண்டமான் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த செய்தியின் அல்லது இந்த நகர்வின் பின்னணியில் பல்வேறு அரசியல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 27ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அமைச்சரவையில் அங்கம் வகித்த ஆறுமுகம் தொண்டமான் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக நேற்றைய தினம் இணையதளங்களிலும் இன்று வெளிவந்துள்ள நாளிதழ்களிலும் செய்திகள் பிரதானமாக வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் இந்த ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என இறுதியாக கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தை தற்போது இந்தியா பயன்படுத்திக் கொள்ள முனைவதாகவும் ஒரு சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் வெளியாகியுள்ளன. இலங்கைக்கு எதிராக புதிய கொள்கையை வகுத்துள்ள இந்திய அரசாங்கம் தற்போது கொழும்புடன் சீற்றம் கொண்டுள்ளதால் பிராந்திய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. எனவே இந்த அமைச்சர் ராஜினாமா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மஹிந்த அரசாங்கத்தை வலுவிழக்க செய்யும் முயற்சிகளில் சில தரப்பினர் ஈடுபட்டுள்ளதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளிவந்துள்ளன. அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானின் ராஜினாமாவின் பின்னணியை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதியின் பாரியார் சிராந்தி அம்மையாருக்கு நெருக்கமான ஒருவர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானுக்கு கீழ்வரும் மில்கோ நிறுவன தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கும் அமைச்சருக்கும் இடையிலான முரண்பாட்டை அடுத்து அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் அந்த நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றியவரும் சிரந்தி ராஜபக்ச அம்மையாரின் உறவினருமான ரொஹான் விக்ரமசிங்கவை பதவி நீக்கம் செய்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த பதவி நீக்கத்தின் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே மீண்டும் ஜனாதிபதி அவரை அதே பதவியில் அமர்த்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் இதுகுறித்து ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் சஜின்வாஸ் குணவர்தனவிடம் ஆத்திரமாக முறையிட்டதாகவும் சில செய்திகள் வெளிவந்துள்ளன. இந்த தகவல் ஜனாதிபதியின் காதுகளுக்கு எட்டிய பின்னர் ஜனாதிபதி தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானை திட்டி தீர்த்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்ததாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் ராஜினாமா கடிதம் கிடைத்தவுடன் குழப்பமடைந்துள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானுடன் சமரசம் செய்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேனவை தூது அனுப்பியுள்ளதாகவும் அலரி மாளிகை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச ரீதியாக மஹிந்த அரசாங்கத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழ் அமைச்சர் ஒருவர் அமைச்சரவையில் இருந்து பதவியை விலகுவதும் அரசாங்கம் பலவீனம் அடைவதும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட விசேட ஆலோசனைகளின் அடிப்படையில் மீண்டும் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமானுடன் சமரசம் செய்து கொள்வதற்கு மஹிந்த அரசாங்கம் முயற்சித்து வருவதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் நேற்றைய தினம் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்த பின்னர் அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் இந்தியா சென்று விட்டதாக ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நகர்வின் அல்லது இந்த செய்தியின் பின்னணியில் ஒரு பாரிய அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த ராஜினாமா குறித்த செய்திகள் இன்றைய தினம் பிரதான செய்திகளாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினம் தென்னிலங்கையில் இருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். அந்த பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரேரணை தோல்வி அடைந்தமைக்கு இந்தியாவின் செயற்பாடே காரணம், திருத்தத்தை விட இறுதி முடிவே முக்கியம், மன்மோகன் சிங்கின் கடிதத்துக்கும் பதில் தேவையில்லை என்கிறார் பீரிஸ் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. இது இந்தியாவின் இறுதி முடிவு ஜெனீவாவில் பிரேரணை மீதான தீர்மானத்தில் தாக்கம் செலுத்தி இருந்தது குறித்து இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்த கருத்தை இன்றைய பிரதான செய்தியாக வீரகேசரி வெளியிட்டுள்ளது. அதனை தவிர ஆறுமுகம் தொண்டமான் அமைச்சர் பதவியில் இருந்து திடீர் ராஜினாமா, சமரச முயற்சி தோற்றால் இதொக்க அரசிலிருந்து விலகும் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் செயலாளரும் கால்நடை வள மற்றும் கிராமிய சமூக அபிவிருத்தி அமைச்சருமான ஆறுமுகம் தொண்டமான் தனது அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான ராஜினாமா கடிதத்தை அவர் ஜனாதிபதிக்கு நேற்று முன்தினம் மாலை அனுப்பி வைத்துள்ளதாக நம்பகரமாக தெரிய வருகிறது. அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அனுப்பி வைத்த போதிலும் இதனை ஜனாதிபதி இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிய வருவதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நல்லிணக்க ஆணைக்குழு ஆணைக்கு அப்பால் சென்று பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. உடனடியாக அமுல் நடத்த முடியாது என்கிறார் அமைச்சர் நிமல் என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கற்றறிந்த பாடங்கள்
ஆற்றலும் நல்லிணக்கமும் தொடர்பான ஆணைக்குழுவானது தனக்கான ஆணைக்கு அப்பால் சென்று பல பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. எனவே அவற்றை உடனடியாக அமுல்படுத்திவிட முடியாது. பரிந்துரைகள் குறித்து முழுமையாகவும் கவனமாகவும் ஆராய்ந்த விட்டே அமுல்படுத்த வேண்டிய பரிந்துரைகள் குறித்து அரசாங்கம் தீர்மானிக்கும் என்று ஜெனீவாவுக்கான இலங்கை தூதுக்குழுவின் உறுப்பினரும் அமைச்சருமான நிமல் சிரிபாலடி சில்வா தெரிவித்தார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் குறித்து சர்வஜன வாக்கெடுப்பை நடத்த முடியாது. காரணம், சட்டப்படி சர்வஜன வாக்கெடுப்பானது ஒரு விடயத்துக்காகவே நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர, நாட்டை பாதுகாப்பதற்காகவே தற்போதைய ஆட்சியாளரை மாற்றி அமைக்க வேண்டும், ஜேவிபி தெரிவிப்பு என்ற தலைப்புடன் இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களை மீறி எந்த ஒரு ஆட்சியாளனாலும் செயற்பட முடியாது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாட்டை பலியாக்க முடியாது என்று ஜேவிபி தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணையை கொண்டுவர அமெரிக்காவின் பின்னணியில் 40 நாடுகள் ஒத்துழைப்புகள் வழங்கியிருந்தன. எனவே நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முழு அளவில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஐநா பொதுச்சபையில் இலங்கைக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இலங்கைக்கு இங்கு வீட்டோ அதிகாரம் உள்ள சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவுகள் செல்லாது. ஆகவே நாட்டை பாதுகாக்க தற்போதைய ஆட்சியாளரை மாற்றி அமைக்க வேண்டும். இல்லை என்றால் முழு நாடும் ஏகாதிபத்திய வாதத்திடம் அடிமையாக்கப்பட்டு விடும் என்றும் அந்த கட்சி குறிப்பிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அரசின் மீது அதிருப்தி கொண்ட அமைச்சர்களை வெளியேற்றவே அவசரமாக பொது தேர்தல். ஐதேக எம்பி ஹரின் ஆரூடம் தயார் என்கிறார் என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது அதிருப்தி கொண்ட சிரேஷ்ட அமைச்சர்களை வெளியேற்றுவதற்காகவே அவசரமாக பொது தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக குற்றஞ்சாட்டும் ஐக்கிய தேசிய கட்சி எம்பி ஹரின் பெர்னாண்டோ எமது கட்சி தேர்தலுக்கு எத்தருணத்திலும் தயாராகவே இருக்கிறது என தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே ஹரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர, ஜெனீவா தீர்மானம் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்வுக்கு ஓர் அத்திவாரம், இதனை கட்டியெழுப்ப வேண்டும் என்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தலைப்புடன் இன்னும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஜெனீவா தீர்மானம் தமிழ் மக்களின் பிரச்சனை தீர்வுக்கு ஓர் அத்திவாரமும் ஆரம்பமும் ஆகும். இதற்கு மேல் நாம் தான் கட்டி எழுப்ப வேண்டும். இவ்வாறு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இபிஆர்எல்எஃப் செயலாளர் நாயகமுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனையில் நேற்று நடைபெற்ற மக்களுடனான சந்திப்பு கருத்தரங்கு ஒன்றின் போது உரையாற்றும் போதே சுரேஷ் எம்பி இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள உதயன் பத்திரிகையும் பார்க்கலாம். உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜெனீவா தீர்மானத்தை முற்றாக அரசு நிராகரிப்பு, நவநீதன் பிள்ளையாலும் அனுமதியின்றி தலையிட முடியாது என்றும் அறிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் சபையில் அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசு முற்றாக எதிர்க்கிறது. இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தகைய புதிய வழிமுறைகளையும் அரசு ஏற்படுத்தாது. தொடர்ந்தும் தனது வழியிலே அரசு பயணிக்கும். சர்வதேச அழுத்தங்கள் அரசை ஒருபோதும் எந்த விதத்திலும் எவ்வகையிலும் கட்டுப்படுத்த மாட்டா. எனவே ஜெனீவா தீர்மானம் தொடர்பில் யாரும் பயப்பட தேவையில்லை. இவ்வாறு ஜெனீவா தீர்மானம் தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்தது இலங்கை அரசு என இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச வேண்டிய கட்டாயத்தில் அரசு இப்படி சொல்கிறார் மாவை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை மீது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமையால் இலங்கை அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்களை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசா தெரிவித்தார். இலங்கை அரசுடனான பேச்சுக்கள் மீள ஆரம்பிப்பது தொடர்பில் கேட்டபோதே மாவை எம்பி இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர, பதவியை துறந்து இந்தியா பறந்தார் தொண்டமான் என்ற தலைப்புடனும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறித்த தகவல்களை ஏற்கனவே நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் ஆறுமுகம் தொண்டமான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த செய்தியை இன்றைய பிரதான செய்தியாக அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. பசு சம்பத் மண்டலியே நிலதாரிகுகிங் பிரஸ்னியா அமதி தொண்டமான் இல்லா அஸ்வேமே லிபே யவாய் ஜனபதி பார நொகனி என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கால்நடை அபிவிருத்தி சபை அதிகாரி ஒருவருடன் முரண்பாடு. அமைச்சர் தொண்டமான் தனது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை அனுப்பி வைத்தார். ஜனாதிபதி கடிதத்தை பொறுப்பேற்கவில்லை என இன்றைய பிரதான
கூடுதலான செய்தியை அந்த பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர அமெரிக்காவே யோஜனாவை சம்மத உனாத் ஸ்ரீலங்காவிட பலப்பேம் கரான தின்னி நெஹ அமதி ஜிஎல் பீரிஸ் கியா என்ற தலைப்புடன் இன்னும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் இலங்கை மீது அழுத்தங்களை மேற்கொள்ள இடமளிக்க போவதில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ரஜேன் பலாத்மட்டமின் ரட்டபுரா ரஸ்வின் மாலாவா பழமுவின் திஸ் எக்வெனிதா மகனூரே என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் மாகாண மட்டங்களில் நாடு முழுவதும் கூட்டங்கள், முதலாவது கூட்டம் 31ஆம் தேதி கண்டியில் நடத்தப்படுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் கூட்டத்தை நாடு முழுவதும் மாவட்ட ரீதியாக நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக முதலாவது கூட்டம் கண்டியில் எதிர்வரும் 31ஆம் தேதி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஏஜாபே குர்தி அதிகாரி ரஸ்வீமா அதே என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று கூட்டப்படுவதாக அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் பிரதான தலைப்புச் செய்தி, கவர்மெண்ட் சேஸ் சம் எல்எல்ஆர்சி ப்ரொபோசல்ஸ் கான் பி இம்ப்ளிமெண்டட் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளியிடப்பட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் சில பரிந்துரைகளை அமுல்படுத்த முடியாது என அரசாங்கம் தெரிவிப்பதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வா தெரிவித்த கருத்தையே இன்றைய பிரதான செய்தியாக டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர எக்ஸாம் பிரஷர் ரிசல்ட்ஸ் இன் ட்ரெஜரி, ஒன் ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில்டு எக்ஸாம் ஹேங் ஹர் செல்ஃப் வைல் ஆன் த அட்டெம்ப்ட்ஸ் சூசைடு என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு முக்கிய செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையின் பெறுபவர்களினால் மன அழுத்தத்திற்கு உட்பட்ட மாணவி ஒருவர் சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் மற்றும் ஒரு மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளதாகவும் இன்றைய அந்த முக்கிய செய்தியை டெய்லி மிரர் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர தொண்டா ரிசைன்ஸ் ஹவ்எவர் பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்சே ஹஸ் நாட் அக்செப்டட் எய்ட் என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தொண்டமான் ராஜினாமா செய்தார், எவ்வாறாயினும் மஹிந்த ராஜபக்சே அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என அந்த தலைப்புச் செய்தி அமைந்துள்ளது. அதனை தவிர டு டைகர்ஸ் கன்ஃபர்ஸ் த ஷாட் டவுன் பிளேன் என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக இரண்டு விடுதலை புலி உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. AN-26 ரக விமானம் ஒன்று 2000ஆம் ஆண்டு வில்பத்து காட்டில் வீழ்ந்தமைக்கு தமிழக விடுதலை புலிகளின் ஏவுகணை தாக்குதலே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் இதனை கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்ட இருவர் உறுதிப்படுத்தியதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, 1.20 லட்சம் கோடி பட்ஜெட், வருவாய் உபரி 2376 கோடி, புதுவரி மூலம் 1500 கோடி என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டின் மதிப்பு 1.20 லட்சம் கோடியை தொட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் வருவாய் உபரி 2376 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வரி நடைமுறைப்படுத்தல் போன்றவற்றின் மூலம் வரும் நிதியாண்டில் 1500 கோடிக்கு வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அணுசக்தி சூரிய சக்தி துறையில் முதலீடு, தென்கொரியாவிற்கு பிரதமர் அழைப்பு என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் அணுசக்தி சூரிய சக்தி திட்டங்களை அமைப்பதில் தென்கொரிய நிறுவனங்கள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தங்களது அணு உலைகளை நிறுவுவதற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று இந்தியாவிடம் தென்கொரியா கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் மன்மோகன் சிங்கின் இந்த அழைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் நேற்றைய தினம் தமிழகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டுள்ளது. 150 கோடிக்கு வரி சலுகைகள், தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர தரம் குறைந்த வாகனங்கள் வாங்க 14 கோடி லஞ்சம், இராணுவ தளபதி புகார் குறித்து சிபிஐ விசாரணை, ஏகே அந்தோனி அறிவிப்பு என்ற தலைப்புடன் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தரம் குறைந்த வாகனங்கள் வாங்க தனக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் தர பேரம் பேசினார்கள் என்று இராணுவ தலைமை தளபதி வி கே சிங் கூறிய புகார் குறித்து சிபிஐக்கு விசாரணை நடத்த உத்தரவிட்டு இருப்பதாக இராணுவ மந்திரி ஏகே அந்தோனி தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, இலவசங்களுக்கு
மட்டும் 22,000 கோடி. பட்ஜெட்டில் அரசு அறிவிப்பு, மருந்துகளுக்கு வரி குறைப்பு, உணவு மானியம் 4,900 கோடி என்று பிரதான தலைப்புடன் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருந்ததால் இத்துடன் இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.